வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வியதில்லை நான் தோற்று போவதில்லை வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:18 வாசிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். பிரைஸ் காட். அவர் சித்தம் கொண்டு நாம் சித்தம் கொண்டு சிருஷ்டிக்கப்படவில்லை, நாமவே ரட்சிக்கப்படவில்லை, நாமவே புது சிருஷ்டியாய் மாறவில்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். இந்த வசனத்திலே அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் வசனத்தை கொண்டு ஜெனிப்பித்தார். எதற்காக என்று சொன்னால், நாம சிருஷ்டிகளிலெல்லாம் முதற்பலன் ஆவதற்கு, சிருஷ்டிகளிலெல்லாம் முதற்பலன் ஆவதற்கு என்று சொல்லும் போது அவருடைய சிருஷ்டிகள், ஆண்டவர் எத்தனையோ ப்ரொடக்ஷன், எத்தனையோ சிருஷ்டிப்புகளை இந்த உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறார். அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் சிறந்த ஒன்றாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாரா? சிருஷ்டித்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 1:6 வாசித்து பார்க்கும் போது, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது, பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து முதற் பேரானவர் என்றும் முதற் பலனானவர் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். சிருஷ்டிகளுக்கெல்லாம் முதற் பலனானவர். இங்கே பார்க்கின்றோம், முதல் பேரானவர், முதற் பலன் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு நன்கு தெரியும். அது கர்த்தருக்குரியது என்று சொல்லி படைத்தார்கள். முதற் பலனாவதற்கு முதற் பேரானவர், மரித்தோரிந்து முதல் எழுந்தவர், சிருஷ்டிகளுக்கெல்லாம் முதல்வர் என்று பார்க்கிறார். அப்படிப்பட்ட முதற் பலன்களாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை என்ன செய்தாராம்? இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை என்ன செய்தாராம்? அதைத்தான் ரோமர் 8:29 யாரை முன்குறித்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக முன்குறித்தார். அதற்காக அழைத்தார், அதற்காக தெரிந்து கொண்டார், அதற்காகவே நம்மை நீதிமானாக்கினார் என்று கர்த்தருடைய வார்த்தையில் வாசிக்கின்றோம். Rebirth is the work of God. அது ஆண்டவருடைய செயல். The first fruits என்று சொல்லும்போது ஒருவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற மக்களுக்குள் ஒருவராக அல்ல, அவர்களுக்குள் நாம ஒருவராயிருக்கணும். அவர்களில் ஒருவராக அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் ஒருவராக அல்ல, அவர்களுக்குள் ஒரு தனி தன்மை உடையவர்களாக இருக்கும். இஸ்ரவேல் மக்களை குறித்து மற்ற மக்கள் சொன்ன காரியம் என்ன? அவர்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். என் நம்முடைய போக்கு வாக்கு எல்லாவற்றை விட அவர்கள் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கிறார்கள் என்று அவர்களை குறித்து ஆச்சரியப்படத்தக்க நிலையில் அவர்களை பார்த்தார்கள். பிலிப்பியர்லே அப்போஸ்தலனாகிய பால் சொல்லுகிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிகளின் நடுவில் நீங்கள் மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு என்று எழுதுவதை பார்க்கிறோம். நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், வெரி highest and finest people among the crooked people. உலகத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் crooked people, wicked people, தேவதூதர்கள் அல்ல. அப்படிப்பட்ட நிலையில் நம்மை ஒரு higher class people ஆக ஆண்டவர் சொல்ற, ரட்சிக்கப்பட்ட ஜனமே
உனக்கு யாருமே கிடையாது, உனக்கு நிகர் கிடையாது, உன்னுடைய குவாலிட்டி வித்தியாசமா. உனக்கு ஒப்பாக யாரை ஒப்பிடுவேன், எந்த கூட்டத்தை ஒப்பிடுவேன், யாரால் ஒப்பிட முடியாத விசேஷித்த ஜனம் நீ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இது எப்படி உண்டாகும் என்று சொன்னால், நாம ஆண்டவருடைய வசனத்தை என்னன்னா, ஆண்டவர் நம்மை இயேசு கிறிஸ்துவை போல உலகத்துக்கு நம்மை இயேசு நம்மைத்தான் சாட்சியா வச்சிருக்கிறார். அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய சாட்சி என்று சொன்னால் அவராக நாம் அவரை பிரதிபலிக்க வைத்திருக்கிறார். சொல்லுவாங்க சன்னு, அதாவது சூரியனுடைய பிரகாசத்தை அப்படியே சந்திரன் வெளிப்படுத்துவது போல நாம இந்த உலகத்தில் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய நற்கண்டங்கள், தேவனுடைய நிருபங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே தேவனுடைய வாசனை வெளிப்படுத்தக்கூடிய நற்கண்டமாய் இருக்கிறீர்கள் என்று பால் குறிப்பிட்டு எழுதுவதை பார்க்கிறோம். சோ சிருஷ்டிகள், எல்லா சிருஷ்டிகளிலும் ஒரு முதற் பலனாவதற்கு, சிறந்த அவர்களுக்கு முதற் பலனாய் இருப்பதற்காக கர்த்தர் நினைச்சிருக்கிறார். ஆகையால் அடுத்தபடியா அந்த வசனத்தில், ஆகையால் நீங்கள் கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா, என்ன செய்யணும், ஆகையால் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த அதான் காட்ஸ் பர்பஸ். அது உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட போதே வரல. ஒரு புலிக்குட்டி பிறக்கும் போது அது பூனைக்குட்டியை போல தான் இருக்கும், புலியினுடைய ஃபுல் நேச்சர் அதுக்கு இருக்காது, ஆனால் புலிக்குட்டி தான். ஒரு புலிக்குட்டி பிறந்த நேரத்தில் ஒரு பூனைக்குட்டியை போல தான் நேச்சர் இருக்கும், வளர வளரத்தான் அந்த புலியினுடைய முழுமையான சுவாபம் அதில் என்ன செய்யும். புலிக்குட்டியாக இருக்கும் போது நீங்கள் விளையாடலாம், பூனையை பிடிக்கிற போல பிடிக்கலாம், ஒன்று உங்களை கடிக்காது, ஆனால் அதனுடைய ஃபுல் நேச்சர் ஒரு வளர்ச்சி அடைந்த நேரத்தில் அது ஒரு புலியைப் போல் மாறுகிறது. ஸோ இது போல ரட்சிக்கப்பட்ட நோக்கம் நம்மை கிறிஸ்துவை போல் உருவாக்கும், அதான் காட்ஸ் பிளான், ரட்சிப்பில் அதான் தேவனுடைய திட்டம். அதுக்காகத்தான் வசனத்தை கொண்டு ஜனிப்பித்திருக்கிறார். ஸோ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நமக்கு அந்த முழுமை பெறாவிட்டாலும் அது ஒரு கிராஜுவல் தொடர் வேலை. ஆகையால் தான், ஆகையால் பிரியமான சகோதரர்களே என்று மூன்று கருத்தை அங்கே யாக்கோபு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆகையால் வசனத்தை கேட்கிறதுக்கு எப்படி இருங்க, தீவிரமாயிருங்கள். 21 வசனத்திலே ஆகையால் அழுக்கலானிக்குள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25 வசனத்திலே கேட்கின்ற வசனத்தை கை கொள்ளுங்கள். மூன்று கருத்தை சொல்லுங்க. ஆகையால் கேட்க தீவிரமாயிருங்கள். என்னத்தை கேட்கணும், வசனத்தை கேளுங்கள். ஏன்னா வசனத்தின் மூலமாகத்தான் இந்த பணியை கட்ட செய்கிறார். வசனத்தினால் தான் நமக்கு தேவனுடைய சாயலை நமக்குள் கொண்டு வருகிறார். ஒரு குழந்தை ஆகாரத்தை உட்கொள்ளத்தான் வளர்ச்சி அடைகிறது. ஆகாரம் கூட சாப்பிடாத எந்த ஒன்று வளர்வதில்லை. அதுபோல உங்களுக்கு தேவனுடைய முதற் பலன் ஆவதற்குள்ள, சிருஷ்டிகளின் முதற் பலன் ஆவதற்குள்ள தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார், சபைக்கு கொடுக்கிறார். அதை கேட்க எப்படிங்க, தீவிரமா இருங்க. ரெண்டாவது சொல்லுகிறார், கேட்கிற வார்த்தையை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியான ஒரு நிலையில் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வசனம் நமக்குள்ள கிரியை செய்யாது. 1 தெசலோனிக்கேயர் 3:11 எங்கள் மூலமாய் போதிக்கப்பட்ட வசனத்தை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட போது அது உங்களுக்குள்ள என்ன செய்து பலன் செய்கிறது என்று 1 தீமோத்தேயு 3:13 வாசிக்கிறோம். அப்ப வசனத்தை கேட்கணும், கேட்கிற வசனத்தை உள்ளத்தில் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இயேசு சொன்னா கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்க. மூன்றாவதாக பிராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல பயிற்றுவிக்கவன். ஒருவர் சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயம் ஒரு தோட்டத்துக்கு ஒப்பான. வசனத்தை பிராக்டிஸ் பண்ணாவிட்டா நிறைய புல் செடிகளும் முள் செடிகளும் தான் இருதயத்துக்குள்ள என்ன செய்யும், வளர். இந்த மூன்று காரியத்தை செய்யும் போது கிராஜுவலாக நாம சிருஷ்டிகளில் முதற் பலனாய் மாறுவோம், கிறிஸ்துவை போல மாறுவோம். உள்ளான ஒரு வேத்திரம் வாசிக்கிறோம், அவள் உள்ளான பூரண
அழகுள்ளவள் என்று சொல்லப்பட்டு பாஸ்டர் சாத்தியமா என்று கேட்கலாம். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்டது நம்ம சொந்த பலத்தினால ரட்சிக்கப்பட்டோம் இல்லை, கர்த்தர் ரட்சித்தார். அதே ஆண்டவர் நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ஒர்க்கை செய்து கொண்டே இருப்பார். வசனத்தினால் அது நடக்கிறது. அதைத்தான் 2 கொரிந்தியர் 3:18 ஆவியானவராலே நாம நாளுக்கு நாள் தேவ சாயலாக என்ன செய்கிறோம், மறுரூபமாக்கப்படுகிறோம். We are transformed into the image of God through the ministry of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஊழியத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் அது நமக்குள் உண்டாகிறது. God's purpose in salvation. எதுக்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை அறிந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பானாக. ஒவ்வொரு நாளுக்கு தேவையான கிருபையை கொடுத்து ஆசீர்வித்து நடத்தவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அல்ல பிதாவே.